இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அது கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மின்னோட்டவியல் படம் பார்க்க போறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதுனால உங்களுக்கு வீடியோ கண்டினியூட்டி வராது. ஒவ்வொரு படம் விட்டு விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க. பிடிக்கலாம் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும். மற்றவங்களுக்கு பார்த்து அதனால பயனடைஞ்சுக்கிட்டோம். இப்போ மின்னோட்டவியல் படத்துல இதெல்லாம் பார்க்க போறோம். மின்னோட்டம் அப்படின்னா என்ன? வரையறை: எஸ்ஐ அலகு, மின் சுற்று, மின்கூறு, மின்னழுத்தம், மின்னழுத்த வேறுபாடு, இதெல்லாம் நீங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மின்னோட்டம். மின்னோட்டம்னா எலக்ட்ரிக் கரண்ட், இங்கிலீஷ்ல வந்து எலக்ட்ரிக் கரண்ட். மின்னோட்டம் என்றால் என்ன? இப்ப நம்ம வீட்டுலாம் பாத்துருப்போம், கரண்ட்ங்கிறது எப்படின்னு. கரண்ட் இல்லாம நம்ம வீட்டில் உள்ள எந்த சாதனங்களுமே இயங்காது. எல்லா சாதனங்களும் இயங்குறதுக்கு தேவை கரண்ட், கண்டிப்பா தேவை. இந்த கரண்ட் எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்றது அப்படின்னாக்கா, எலக்ட்ரான்களின் ஓட்டம் மின்னோட்டம். எலக்ட்ரான்களினுடைய ஓட்டம் தான் மின்னோட்டம். ரன்னிங் ஆஃப் எலக்ட்ரான், இதுதான் கரண்ட். சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுனாக்க, எலக்ட்ரான் ஓட்டம் தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் வார்த்தையெல்லாம் சிலதெல்லாம் போட்டு பண்ணணும். அதாவது ஒரு கடத்தி, அதாவது ஒரு காப்பர் கம்பி எடுத்திருக்கோம். காப்பர் கம்பியில தான் மேக்சிமம் கரண்ட், இந்த நம்ம வீட்டில் உள்ள ஒயர்ல எல்லாத்தையும் இருக்கும் காப்பர் கம்பி தான் வச்சிருப்பாங்க. சில இடங்கள்ல அலுமினியம் யூஸ் பண்ணுவாங்க, மேக்சிமம் காப்பர் தான் வச்சிருப்பாங்க. ஒரு கடத்தியின் வழியே மின்னூட்டம், மின்னூட்டம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா எலக்ட்ரான். எலக்ட்ரானுக்கு தான் என்னன்னாக்கா மின்னூட்டம் அப்படிப்பாங்க. நீங்க எங்க மின்னூட்டம், மின்னூட்டம் நீங்க இதுக்கு மேல எல்லா கிளாஸையும் படிச்சுட்டு போயிட்டு இருப்பீங்க. மின்னூட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த மின்னூட்டம்ங்கிற வார்த்தை என்ன பேர் அப்படின்னாக்கா எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி பேர். ஒரு கடத்தியின் வழியே, இந்த ஒரு கடத்தி அப்படின்னாக்கா இந்த கடத்தியின் வழியே மின்னூட்டம் இங்கே இருந்து இங்க போகுது, ரன் ஆகுது. இதுக்கு பேர் தான் கரண்ட், அதாவது மின்னோட்டம் அப்படிங்கிறது. மின்னூட்டமானது எலக்ட்ரானிக் ஓட்டம் தான் மின்னோட்டம். இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ கால்வாய் பார்த்திருப்போம், ஆறு எல்லாம் பார்த்திருப்பீங்க. தண்ணி என்ன பண்ணும்? இப்போ தண்ணி எங்க திறந்துட்டா என்ன ஆகும்? பள்ளம் பார்க்கறத நோக்கி ஸ்பீடா ஓடும். அதே போல காத்து அடிக்கிறத பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்படி இருக்குன்னு பார்த்தா, அதாவது காற்றழுத்த தாழ்வு அதிகமா இருக்க இடத்துல இருந்து காற்றழுத்த தாழ்வு குறைவா இருக்க இடத்த நோக்கி போகும். இப்ப இந்த புயல் காத்தெல்லாம் சொல்றாங்களா இல்லையா, அதெல்லாம் எப்படின்னாக்கா காற்றழுத்தம் வந்து அங்க அதிகமா உருவாயிடும். அங்க உருவானதுக்கு அப்புறம் நம்ம நிலத்துல வந்து காற்றழுத்தம் வந்து குறைவா இருக்கிறதுனால அங்கிருந்து இங்க நம்ம நோக்கி வீசும். அதேதான் கரண்ட் நிலையம். அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய, மின்னழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மின்னழுத்தம் குறைவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு கரண்ட் ஆனது பாயும், இதுதான் கரண்ட். இப்ப மின்னோட்டத்தினுடைய திசை எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு பேட்டரி, இந்த பேட்டரியில இருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறோம். இந்த கரண்ட் ஒரு சர்க்கிள், ஒரு சர்க்கிள் போடுறோம். இந்த பேட்டரில இருந்து கரண்ட் எடுத்து, இந்த பேட்டரியில இருந்து நம்ம கரண்ட் எடுத்து ஒரு சர்க்கியூட். இதுல என்ன பண்ணதுனாக்கா, எப்போதுமே நேர்மின் சுமை உடைய இடத்தில், அதாவது பிளஸ்ல என்ன ஆகுதுன்னாக்கா மின்னழுத்தம் அதிகமாக இருக்கும். ஒரு பேட்டரியில அல்லது வீட்டில் உள்ள சுவிட்சில் பிளஸ் நேர்மின் முனையில மின்னழுத்தம் மிக மிக அதிகமா இருக்கும். அதே எதிர்மின் முனை, மைனஸ்ங்கிறது எதிர்மின் முனை, எதிர்மின் முனையில இருந்து என்ன ஆகும், எலக்ட்ரான்கள் ரன் ஆகும். முடியும் எலக்ட்ரான்கள் இங்கிருந்து ஓடும், எலக்ட்ரான் இதெல்லாம் எலக்ட்ரான்கள் ஓடும். இந்த எலக்ட்ரானுடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து நம்ம என்ன கரண்ட் எப்படி பரவணும் பார்த்திருக்கோம், அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு வரும். அதிக மின்னழுத்தம் உள்ள இடத்துல இருந்து குறைவான மின்னழுத்தம் உள்ள இடத்தை நோக்கி பாயும். இப்ப இங்கதான் அதிகமான மின்னழுத்தம் இருக்கு, இது என்ன ஆகுதுன்னா இப்படி வரும். அப்ப கரண்டினுடைய திசை, எலக்ட்ரானுடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்டினுடைய திசை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா, எலக்ட்ரான்களுடைய திசைக்கு எதிர் திசையில் இருக்கும். எலக்ட்ரான்கள் எப்படி போகும், அதனுடைய திசைக்கு எதிர் திசையில தான் மின்னோட்டத்தினுடைய திசை இருக்கும். இப்படிதான் கரண்ட் போகும். எலக்ட்ரான்கள் மைனஸ்ல இருந்து போயிட்டு இருக்கும். ஆனா கரண்ட் எங்க இருந்து வரும் பாத்தீங்கன்னாக்கா, மின்னழுத்தம் வந்து அதிகமா இருக்கிறதுல இருந்து குறைவான இடத்தை நோக்கி போகும். அதனால கரண்ட் வரும். இப்போ மின்னோட்டத்தினுடைய வரையறை, வரையறை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதேதான். இதை கொஞ்சம் கையை காலெல்லாம் வச்சு சொல்லணும், அவ்வளவுதான் வரையறைங்கிறது. மின்னோட்டம் ஐ, நம்ம மின்னோட்டத்தை போதும் ஐன்னு சொல்லுவோம். கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும் அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிம்பிள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐ.
இதான் நம்ம மின்னோட்டத்துக்கான சிம்பிள், எலக்ட்ரானுக்கான சிம்பிள் இது. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இப்போ ஓரலகு நேரத்தில் ஒரு கடத்தியின் வழியே ஒரு குறுக்குவெட்டு பரப்பை கடந்து செல்லும் மின்னூட்டங்களினுடைய அளவு ஒரு மின்னோட்டம். ஓரலகு நேரம்னாக்கா ஸ்கொயர், ஒரு ஸ்கொயர் தான் ஓரலகு. இங்க ஒண்ணு நாலு பக்கம் ஒரு மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஓரலகு. இந்த நேரத்துல, இதுல இருந்து இங்க போகக்கூடிய நேரத்துல, ஒரு கடத்தியின் வழியே, ஒரு காப்பர் கடத்தின் வழியே, இங்க இருந்து இங்க போறது கரண்ட் எவ்வளவு, அந்த நேரத்துல ஒரு கடத்தியின் வழியே, அதாவது காப்பர் கம்பியின் வழியே, அதனுடைய குறுக்கோட்டு பகுதியின் வழியே, கடத்தினுடைய குறுக்கோட்டு பகுதியின் வழியே எலக்ட்ரான்களானது கடந்து செல்லும் அளவு மின்னோட்டம். அதாவது ஓரளவு நேரத்தில் கடத்தியின் வழியே ஒரு குறுக்கு வெட்டு பகுதியை கடந்து செல்லும் மின்னூட்டங்களினுடைய அளவு. மின்னூட்டம் என்பது எலக்ட்ரான்கள் தான். நீங்க எலக்ட்ரான்களையும் யூஸ் பண்ணிக்கலாம், மின்னூட்டங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம். மின்னூட்டங்களுடைய அளவு மின்னோட்டம் எனப்படும். அவ்வளவுதான், சிம்பிள் ஆன்சர். இப்போ மின்னோட்டம் ஐயன் எடுத்துக்கிட்டோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு கடத்தியின் குறுக்கோட்டு பகுதி வழியே மின்சாரம் போகுது. ஒரு கடத்தியினுடைய இங்கிருந்து இங்க போகுது, இதுதான் கடத்தி. இந்த கடத்தியினுடைய, இந்த கடத்தில வந்து கியூ அளவு, இந்த கடத்தில வந்து கியூ அளவு மின்சாரம் போகுது. மின்னோட்டம் போறது வந்து அளவு கியூ அளவு போகுது. அது டைமிங், இங்க இருந்து இங்க போறதுக்கான டைமிங் அளவு டி, இங்க இருந்து இங்க போறதுக்கான இது வந்து டி நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப ஐ ஈக்குவல் டு கியூ பை டி, ஐ ஈக்குவல் டு கியூ பை டி, இதுதான் வந்து மின்னோட்டத்திற்கான ஃபார்முலா. அதாவது மின்னோட்டத்தின் ஃபார்முலா, கடத்தினுடைய குறுக்கட்டு பரப்பில் டி நேரத்தில் போகுது, இதான் மின்னோட்டத்தினோட ஃபார்முலா. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு. இது மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு. மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். மின்னூட்டம், மின்னூட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு கூலும். ஆம்பியர் மின்னோட்டம், மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு ஆம்பியர். அதாவது ஒரு ஆம்பியர் யூனிட் கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லணும். இது கூலுங்கிறது மின்னோட்டம், மின்னூட்டம், அது எலக்ட்ரான்கள். இதுல வந்து என்னன்னாக்கா, ஒரு கூலும் மின்னூட்டம் போகுது, ஒரு கூலும் மின்னூட்டம் வருது, ஒரு கூலும் மின்னோட்டம் செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். மின்னூட்டத்துக்கு, மின்னூட்டத்துக்கு கூலும், மின்னோட்டத்துக்கு ஆம்பியர். எஸ்ஐ அலகு, எஸ்ஐ அலகுனாக்கா இருக்கே நம்ம படிச்சிருப்போம், அதேதான் அது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கூலும் மின்னோட்டம், ஒரு கூலும் மின்னோட்டம் கிடையாது, ஒரு கூலும் மின்னூட்டம். கூலும் மின்னூட்டம் தான் எடுத்துக்கணும், மின்னோட்டம் எடுத்துக்கூடாது. ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கடத்தியின் ஏதாவது ஒரு குறுக்குவெட்டு பகுதியை கடந்து செல்லும் போது அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் ஒரு ஆம்பியர் எனப்படும். இப்ப ஆம்பியர் என்றால் என்ன? மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு ஆம்பியர். இப்ப ஆம்பியர் என்றால் என்ன அப்படின்னாக்கா, ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கடத்தியின் குறுக்குவெட்டு பகுதியை கடந்து செல்லும் மின்னோட்டத்தினுடைய அளவு ஒரு ஆம்பியர் எனப்படும். இப்போ அதே மின்னூட்டத்தினுடைய அளவு மாதிரியே தான், ஒரு ஆம்பியர் ஈக்குவல் டு ஒரு கூலும் பை ஒரு வினாடி, ஒரு கூலும் பை ஒரு வினாடி. இதில் ஒரு இதெல்லாம் ஆம்பி இதை வந்து நம்ம எஸ்ஐ யூனிட்ல எடுத்துட்டோம்னாக்கா அது வரக்கூடிய எல்லாத்தையுமே எஸ்ஐ யூனிட்ல தான் எடுத்துக்கணும். ஒரு கூலும்ங்கிறது அவருடைய எஸ்ஐ யூனிட், டைமோட எஸ்ஐ யூனிட் ஒரு வினாடி, எல்லாத்தையுமே எஸ்ஐ யூனிட்ல தான் எடுத்துக்கணும். இப்போ இதை வச்சு ஒரு சம் ஒன்று இருக்கு. சம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு பாடத்தில் உள்ள சம் தான், 12 கூலும் மின்னூட்டம் 5 வினாடி நேரம் ஒரு மின் விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதில் பாயும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? நம்ம எடுத்துக்கூடிய ஃபார்முலா இதுதான். இந்த ஒரு ஆம்பியர் ஈக்குவல் டு ஒரு கூலும் போய் ஒரு நாடி தான் எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, நமக்கு பாயக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு ஆம்பியர் ஈக்குவல் டு கூலும், 12 கூலும். அடுத்து என்ன கொடுத்துருக்கு, வினாடி, எத்தனை வினாடி? 5 வினாடி. 5 இதை வந்து 12 டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர், டிவைட் பண்ணா என்ன வரும், 2 வரும். அடுத்தது மீது 2 போகாது, ஒரு 0 சதவீதம்னாக்கா புள்ளி
அயனாங்க 20 2.4 ஆம்பியர் இதுதான் கரண்ட் 2.4 ஆம்பியர் அதுல போகும். இந்த மாதிரி சம் கேட்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா முதல்ல கேட்டிருக்கிறத எடுத்து தனியா எழுதிக்கிட்டீங்க எழுதிக்கிட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிட்டு இருங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து நீங்க கொஸ்டின் மார்க் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன எந்த ஃபார்முலா அப்ளை பண்றதுங்கிறது உங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதே கொஸ்டின் இல்ல இப்போ கூலும் என்னோட கேட்கலாம். இப்போ ஆம்பியர் கரண்டை கொடுத்துட்டு இந்த கரண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த கூலும் கொடுத்துருப்பாங்க வினாடி என்ன எந்த வினாடி நேரத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல கரண்டை கொடுத்துட்டு வினாடியை கொடுத்துட்டு எத்தனை கூலும் மின்னூட்டம் இதில் போகுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது எது கேட்டாலும் ஃபார்முலாவை நீங்க கொடுத்துருக்கத தனியாக எடுத்து எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கிறத எடுத்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன தேவைங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த ஃபார்முலாவில் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். எல்லாத்துக்குமே இந்த சம்மும் இல்லை எல்லா சம்முக்குமே நீங்கள் ஃபார்முலாவை கரெக்டாக எடுத்து எழுதிருங்க. இப்போ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா மின் சுற்று எலக்ட்ரிக் சர்க்கியூட் இப்போ மின் சுற்று எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கரண்ட் ஸ்டார்டிங் பண்ண ஸ்டேஜ்ல இருந்து ஃபுல் சுத்து சுத்தி இங்க வரும். இத வந்து நீங்க +1 +2 வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிராக்டிகல் செய்வீங்க. இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியரா இருக்காது. +1 +2 வந்து இந்த எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரிக்கல் சுற்றை வச்சு உங்களுக்கு பல எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது பிசிக்ஸ்ல எல்லாத்தையுமே நீங்க முடிக்கணும். இது எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். இங்க ஒரு ரெசிஸ்டர் இங்க வந்து 4 ஓம் கரண்ட் இங்க போகும் இதுல ரெசிஸ்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க பல்பு இந்த பல்பு தான் நமக்கு இப்போ எரியணும். இந்த பல்ப் எறியறதுக்காக என்ன சர்க்யூட் பண்றோம். இப்போ சர்க்கியூட் இந்த சர்க்கியூட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா இது பேட்டரி இங்கதான் நம்ம பேட்டரி வச்சிருக்கோம். இங்க இருந்து பிளஸ் கரண்ட் இங்க இருந்து இங்க போகுது இங்க இருந்து இங்க வருது. இந்த கரண்ட் இங்க போயிட்டு இங்க வந்து எவ்வளவு கரண்ட் நமக்கு இந்த சர்க்கியூட்டுக்கு தேவையோ அவ்வளவு கரண்ட் இது கொடுக்கும். இது கொடுத்துட்டு இப்படி வரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் பல்ப் எரிய ஆரம்பிக்கும். இதுக்கு இங்க இருந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்கா இங்க இருந்து மைனஸ் கரண்ட் இங்க இருந்து வரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்குன்னாக்கா அம்மீட்டர் இருக்கும். அம்மீட்டர் அம்மீட்டர் வந்து மின்னோட்டத்தினுடைய அளவை அளக்கிறதுக்காக இருக்கும். அது எவ்வளவு மின்னோட்டம் போகலாம் அப்படிங்கறத அளந்து அது கொடுக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சாவி. இந்த சாவிய மூடுனாதான் கரண்ட் போகும். திறந்திருந்தாக்க கரண்ட் போகாது. இது சாவி. இந்த வழியா போயிட்டு இது கரண்ட் போக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு சர்க்கியூட். அதாவது மின் சுற்றுங்கிறது இதுதான். ஒரு பிளஸ் மைனஸ் அதுல வந்து ஒரு அம்மீட்டர் இருக்கும். இதுல இன்னும் என்ன இருக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு அம்மீட்டர் இருக்கலாம். அம்மீட்டர் இருக்கும், ஒரு கால்வோமீட்டர் இருக்கும், ஒரு வோல்ட் மீட்டர் இருக்கும். வோல்ட் மீட்டர் இருக்கலாம். வேற இன்னொன்னு வந்து மின்தடை மாற்றி இருக்கும். இது வந்து மின்தடை மாற்றி ரெசிஸ்டர். மின்தடை மாற்றியினுடைய பலது சேர்ந்த மின்தடை மாற்றி ஒன்று இருக்கலாம். இதெல்லாம் இது சேர்ந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து சேர்ந்ததுக்கு பேர் தான் மின் சுற்று. இது ஒவ்வொரு மின் சுற்றும் ஒவ்வொரு நிலைக்கு தகுந்தது போல மின் சுற்றை மாத்தி மாத்தி வச்சுக்குவாங்க. இது வந்து சாதாரண ஒரு சிம்பிள் மின் சுற்று. அடுத்து என்ன பாக்கணும்னா மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு. இப்போ ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கிறோம். மின்னழுத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். அந்த பொருள்ல இரண்டு பகுதிகளுக்கு ஒரு இரும்பு எடுத்துக்கிறோம். நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை ஹீட் பண்ணும்போது முதல்ல எந்த இடத்துல நம்ம ஹீட் அதிகமா கொடுக்குறோமோ அந்த இடத்துல வெப்பம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா வெப்பமே போயிருக்காது. அப்ப என்ன ஆகும் வெப்பம் ஸ்பீடா அந்த இடத்த நோக்கி போயிட்டே இருக்கும். போய் ஃபுல்லா வெப்பமாயிடும்.
அது முழுவதும் வெப்பமானதுக்கு அப்புறம் அங்க வெப்பநிலை அடைந்தது ஒரே சீரா இருக்கும், பாயாது, அப்படியே சீராக இருக்கும். இதுதான் இதே நிலைமைதான் கரண்ட்லயும் இருக்கு. ஒரு கடத்தியில ஒரு கடத்தி எடுத்துக்கிறோம், அதுல இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் மின்னழுத்தமானது ஒரு இந்த பக்கத்துல இருந்து அந்த பகுதி குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து அடுத்த இடத்துக்கு போகுது. அப்படி போகுது அப்படின்னாக்கா ஒரு அந்த மின்னூட்டம் போகுது. ஒரு கடத்தியில் இரு புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் மட்டுமே அந்த கடத்தியில் மின்னழுத்தம் பாயும். அதாவது வெப்பம் எப்படி வெப்ப அழுத்தம் இங்க தேவைப்படுதோ, இப்ப ஒரு பொருள் இரும்பு எடுத்துக்கிறோம், இந்த இரும்பு நம்ம ஹீட் பண்ணும் போது இங்க வெப்பம் அதிகமா இருக்கும், இங்க வெப்பம் கம்மியா இருக்கும், இங்க இருக்க வெப்பம் என்ன ஆகும் அப்படின்னு அதன் போயிட்டே இருக்கும். அதே போலதான் இந்த ஒரு கடத்தியில நம்ம இங்கதான் நம்ம கரண்ட கொடுக்கறோம், இங்க கரண்ட் நம்ம ஏங்க இங்க கரண்ட் கொடுக்கறோம், இங்க கரண்ட் இல்ல, கரண்ட் இல்லாம இருக்கு அப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னாக்கா, இந்த கரண்ட் இல்லாத இடத்தை நோக்கி கரண்ட் என்ன பண்றது, மின்னூட்டம் கொடுக்கணும்னு ஓடுது. இந்த மாதிரி போறதுக்கு பேர் தான் என்னது, மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லி பேரு. ஒரு கடத்தியின் மின்னூட்டமானது உயர் மின்னழுத்த புள்ளியிலிருந்து குறைந்த மின்னழுத்த புள்ளிக்கு செல்லும், பாயும். மின்னழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மின்னழுத்தம் குறைவாக இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்லும். காத்து அப்படிதான், வெப்பமும் அப்படிதான், மின்சாரமும் அப்படிதான், எல்லாமே என்னன்னா அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல குறைவா இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். இப்ப மின்னழுத்தத்துக்கான டெபினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் என்பது ஓரளவு நேர் மின்னூட்டத்தை, ஓரளவு நேர் மின்னூட்டத்தை முடிவில்லாத துறையில் இருந்து, அதாவது இன்ஃபினிட் டு டிஸ்டன்ஸ், அதாவது எங்கேயோ இடத்துல இருந்து மின்விசைக்கு எதிராக அப்புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலையை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மின்னழுத்தம். அதாவது ஒரு குறிப்பிட்ட புள்ளியினுடைய மின்னழுத்தம் என்பது ஓரளவு நேர் மின்னூட்டத்தை ஈரில்லா தொலைவிலிருந்து மின்விசைக்கு எதிராக அப்புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படக்கூடிய வேலை, இதுதான் மின் அழுத்தம். நம்ம அதை கொண்டுட்டு வந்து கொண்டு வரோம் அந்த புள்ளிக்கு, அதுக்கு பேர் தான் மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லி பேரு. இதே மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ஓரளவு நேர் மின்னோட்டத்தை மின் விலக்கு விசைக்கு எதிராக நகர்த்த செய்யப்படும் வேலை மின்னழுத்த வேறுபாடு. அதாவது இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளிக்கு ஓரளவு நேர் மின்னூட்டத்தை மின் விலக்கு விசை, அதாவது மின்சாரத்தை எதிர்க்கக்கூடிய அந்த விசைக்கு எதிராக மின்னூட்டத்தை பாய்வதற்காக செயல்படுத்தக்கூடிய அந்த விசை பாத்தீங்கன்னாக்கா அந்த வேலை மின்னழுத்த வேறுபாடு. அதாவது ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ஓரளவு நேர் மின்னூட்டத்தை மின்விலக்கு விசைக்கு எதிராக நகர்த்த செய்யப்படக்கூடிய வேலை மின்னழுத்த வேறுபாடு எனப்படும். இப்போ ஒரு கியூ அப்படிங்கிற ஒரு மின்னூட்டத்தை ஏங்கிற புள்ளியிலிருந்து பீங்கிற புள்ளிக்கு நம்ம எடுத்து என்ன பண்றோம், பீங்கிற புள்ளிக்கு நகர்த்துறோம். இப்போ இந்த நகர்த்துறதுக்காக நம்ம செய்யப்படக்கூடிய இந்த வேலை தான் மின்னழுத்த வேறுபாடு. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா மின்னழுத்த வேறுபாடு வி, மின்னழுத்த வேறுபாடு நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா வீனு தான் எடுத்துக்கோங்க போதுமே. இப்ப செய்யப்பட்ட வேலை டபிள்யூ, டபுள்யூங்கிற வேலை தான் ஒர்க்குக்கு வேலை டபுள்யூ, அதுக்காக செய்யப்பட்ட வேலை வந்து டபுள்யூ தான் நம்ம எடுத்துக்குவோம். செய்யப்பட்ட வேலை பை கூலும் அதுல சில அதுல இருந்து அங்கிருந்து இங்க செல்லப்படக்கூடிய மின்னூட்டம் கூலும் வேறுபாடு. இந்த இரண்டு மின்னழுத்தங்களுடைய வேறுபாட்டுக்கு பேரும் மின்னழுத்த வேறுபாடு தான். அதை எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னாக்கா, விங்கிறது மின்னழுத்த வேறுபாடு, வி இங்க மின்னழுத்தம் வந்து அதிகமா இருக்குது, இங்க மின்னழுத்தம் கம்மியா இருக்குது அப்படின்னாக்கா விஏ மைனஸ் விபி, இங்க ஏல அதிகமான மின்னழுத்தம் இருந்தது அப்படின்னாக்கா அதே விஈக்வல் டு விபி மைனஸ் விஏ,
இதுல பீல பீல இங்க வந்து மின்னழுத்தம் அதிகமா இருந்தது அப்படின்னாக்கா ஏ விட பீல மின்னழுத்தம் அதிகமா இருந்தது அப்படின்னாக்கா பிபி மைனஸ் பிஏ. கிரேட்டர் தன் விபி கிரேட்டர் தன் விஏ, மைனஸும் போட்டுக்கலாம் நம்ம இது இப்படியும் போட்டுக்கலாம். இதான் வந்து மின்னழுத்த வேறுபாடு.